வணக்கம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்வம் பணம் அப்படிங்கிறது அதிகமாக சேரலையே அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். இதுக்கான ஒரு வழியாக ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, செல்வம் பணம் அப்படிங்கிறது அதிகமாக இல்லத்தில் தங்குவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில். அது மாதிரி இது எல்லாமே 100% உண்மை அப்படின்னு சொல்லி எல்லோராலையுமே நிரூபிக்கப்பட்ட தகவல்களை தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வந்து முழுமையாக புரியும். அதாவது ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படிங்கிறவங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அந்த காலத்தில் பிக்ஷா முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்திருக்கு. அந்த பிக்ஷா முறையின்படி பார்த்திங்கன்னா, பகவத் பிக்ஷா தேகி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட எதுவுமே இருக்காது உதவி செய்கிறதுக்கு, தண்ணி கூட வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்திருக்காது. அப்போது அந்த அம்மா வந்து வெளியில் எட்டி பார்ப்பாங்க, ஒரு குழந்தை வந்துக்கிட்டு இருக்கோம், சிவரூபமாகவே அந்த குழந்தை இருக்கிறத அந்த அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட பகவத் பிக்ஷாம் தேகின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வந்து என்ன கொடுக்கறது, கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தவிச்சிட்ருப்பாங்க. குழந்தை ஒவ்வொரு வீட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டு வரையும் வந்துடும், அடுத்த வீடு இவங்க வீட்டுக்கு தான் அந்த குழந்தை வந்து வரப்போகுது. இவங்க வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, ஆடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு நெல்லிக்கனியை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. அந்த நெல்லிக்கனியை எடுத்து குழந்தைக்கு முன்னாடி வச்சு பகவத் பிக்ஷாம் தேகி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொன்ன உடனே, எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஆயிடுச்சு, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, இந்த நெல்லிக்கனி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நெல்லிக்கனியை வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தையினுடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து கீழே விழுது. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கிறத அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொன்னதான், வீட்டில் எதுவுமே இல்லாமல் இவ்வளவு வறுமையில் நீங்கள் வாடும்போது கூட உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உனக்கு இருந்திருக்கு, இந்த நெல்லிக்கனியை வந்து இப்போ கூட நீ வந்து வறுமையில் இருக்கும்போது கூட வந்து நீ வந்து கொடுக்குறியே, உனக்கு வந்து அம்பாள் வந்து இவ்வளவு சிரமத்தை வந்து கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி அம்பிகையை நோக்கி அந்த குழந்தை வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து படிக்கிறது. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து முழுமையாக வந்து படிக்குது அந்த குழந்தை வந்து. முழுமையாக படித்து முடித்ததுக்கு பிறகு மகாலட்சுமி வந்து உடனே ஆதிசங்கரரை வந்து கூப்பிடுறாங்க, வேகமாக வந்து அனுகிரகமும் வந்து செய்கிறாங்க, அந்த வீட்டில் செல்வமும் குவிகிறது. இந்த கதை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு எண்ணம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வறுமையில் இருக்கும்போது கூட ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை தேடி அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், எல்லாமே வரும் அப்படிங்கிறது இந்த கதை வந்து உணர்த்துகிறது. இதை வந்து ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இயற்கையான ஒரு ரீதியாகவும் இந்த கதை வந்து எண்ண அலைகள் அப்படிங்கிறதுக்கான ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக நம்ம வந்து உணரலாம். இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நெல்லிக்கனி, மலை நெல்லிக்கனின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலை நெல்லிக்கனியை வந்து மாலையாக கோர்க்கணும், மாலையாக அந்த மலை நெல்லிக்கனியை வந்து கோர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து 54 நெல்லிக்கனி வந்து சார்த்தலாம். 54 முடியல அப்படின்னா 27, 27 முடியல அப்படின்னா 11, குறைந்தபட்சம் வந்து 11 நெல்லிக்கனியாவது எடுத்து மலை நெல்லிக்கனியாக வந்து எடுத்துக்கணும். அதை வந்து மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு வந்து அந்த மாலையை வந்து சார்த்துக்கிற போது மனதில் நினைத்த காரியங்கள் வந்து கைகூடும் அப்படின்னும், தொடர்ந்து 9 வாரங்கள் இதை செய்து வருகிற போது செல்வம் வந்து செழித்து வரும் நம்முடைய இல்லத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய ஆன்மீக அன்பர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பலன் அளிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. அதை வந்து நிறைய ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை உங்கள் எல்லாருக்குமே பகிர்ந்துக்கிட்டு இது மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கடைபிடிங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமும் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பகிர்றது மூலமாக அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து கிடைக்கும். அதனால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான தகவல்கள் காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல காணொலிகள் அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பல்வேறு காணொலிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.